வீட்டில் ஒரு முன்னோர்களை இறந்துடுறாங்க, திருப்பி வந்து என்னோட வாரிசுலேயே வந்து அவங்க பிறப்பாங்களா? அந்த மறுபிறவிங்கிறது உண்டா? அது நிஜமா? மறுபிறவி என்பது உண்டு, அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. உலக பொதுமறை நூலான திருவள்ளுவம் அதை ஏற்றுக்கொண்டது. ஒருவனுக்கு ஒரு பிறப்பில் பெற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்புக்கும் உற்ற துணையாக இருக்கும் என்பது பிறவியினுடைய நோக்கம் என்பது, ஏழு பிறப்பு இருப்பதை எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் திருவள்ளுவர். அதனால் மறுபிறவி என்பது உண்டு. ஆனால் பிறப்பு என்பது அந்த ஆன்மா வினைக்கு தகுந்தவாறு தான் அமையுமே தவிர, தாத்தாவோ அப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனோ நேரடியாக வந்து அந்த குடும்பத்திலே மறுபிறவியாக பிறப்பது என்பது வரலாற்றில் இல்லாத உண்மை கிடையாது. ஏனென்றால் அந்த ஆன்மா அதனுடைய வினைக்கு தக்கவாறு பிறவி எடுக்கும். இது சைவ சித்தாந்த கருத்து. அதனுடைய வினை நல்ல வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அந்த வினைக்கு தகுந்த மாதிரி பிறவி அமைவது என்பது அது ஒரு தனி பாடமாக போயிடும், தனி சப்ஜெக்ட். அது இவங்க அதனுடைய அந்த குடும்பத்திலே அடுத்து வருகின்ற ஜென்ரேஷன் அந்த வாரிசுகதாரர்கள் வந்து அந்த ஜீன் அதனுடைய அது ஒற்று ஒத்து வளர் வந்து பிறப்பார்களே தவிர அவர்களே இவர்களாக பிறக்க மாட்டார். அதில் எந்தவித அச்சமும் வேண்டாம், ஐயப்பாடும் வேண்டாம். காரணம் என்னென்னா, இவன் வந்து தாத்தா மாதிரியே நடக்கிறான் சொல்லுவாங்க ஒரு சில குடும்பத்தில், எங்கள் பாட்டையா மாதிரியே இருக்கிறான், எங்கள் பாட்டையா மாதிரியே கை வச்சிருக்கிறான், அவன் ஜாடையெல்லாம் அவன் அவரை பார்த்தா மாதிரி வருது. இது வந்து ஜீன், அந்த குடும்பத்தில் இருந்து வர அது பரம்பரையாக வரும். அப்போ தான் அது அரச குடும்பம்னா அந்த தோரணை இருக்கணும்ல, அது எப்படி அந்த அரச குடும்பம்னு அவனை பார்த்தா அவங்க ஜெகதாண்டிக்காக இருப்பாங்க, அந்த உடம்பு அந்த முகங்கள் கண் இவைகள்லாம் வந்து அந்த ராஜவம்சத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பிறவி அமையும். அது மாதிரி தான் இது. இது வந்து ஜீனுடைய அமைப்பே தவிர இது அவர்களே பிறப்பார்கள் என்பது கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்று சொல்லலாம், அவர்களுடைய நினைவுகள் முழுவதும் இவர்கள் நினைவாகவே இருக்கும். அவர்கள் மறைகின்ற பொழுது என்ன நினைவோடு மறைந்தார்களோ, அவர்கள் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் என்ன நினைவோடு மறைந்தார்களோ அதனுடைய வழித்தோன்றலாக வருகின்ற இளவல்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு அல்லது இளவல்களுக்கோ அந்த எண்ணங்கள் மீதோங்கி வரும். ஏன்னா அவங்க சொல்லிட்டு இறந்திருக்கலாம், அல்லது மனதிற்குள்ளாராக வைத்து அதை புழுங்கி இறந்திருக்கலாம். அதனுடைய சிந்தனை வந்து இவர்களுக்கு வெளிப்பாடாக வரும். அதை திறம்பட செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் அவர்கள். அது வேற ஒரு விதம். ஆனால் முன்னோர்கள் இறந்தவர்கள் மீண்டும் அவர்களே அந்த குடும்பத்தில் வந்து குழந்தையாக பிறப்பார்கள். என் பையனாகவோ என் பேரனாகவோ எனது தம்பியாகவோ எங்கள் சித்தப்பாவாகவோ எங்கள் பெரியப்பாவாகவோ எங்கள் மாமாவாகவோ பிறப்பார்களே ஆனால் சத்தியமாக கிடையாது. அது தவறான கருத்து. சரி, மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.